இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன் டெட் எக்ஸாமுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சைஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எடிட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாமுக்காக வெளியான நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 20-60 KB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அது வந்து 10 KB-30 KB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமான கேபி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் ஆகாது, எரர் வரும். இந்த சைஸ்க்கு எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கும் டெட் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதே ஃபஸ்ட்டு எடுத்துனே டிஎன்பிசி ஆன்லைன் ஃபோட்டோ ரீசைஸ் ரிடியூஸ் சயின்ஸ் சைஸ்ன்னு சொல்லியிருக்கும், அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான பர்பஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கும். அந்த ஃபோட்டோ சைஸ் 20-50 KB ஈஸியாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சூஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதோடைய டைமென்ஷன் எவ்வளோ, சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ் வந்து 30 KB குறைஞ்சிருச்சு. ஃபோட்டோக்கு மேலே ரெட் கலரில் டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரும் இதே மெத்தட் தான். நீங்கள் சிக்னேச்சர் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுற சிக்னேச்சர் எந்த சைஸ் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. 10-20 KB தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிக்னேச்சர் ஷோ ஆகும். உங்களுடைய சிக்னேச்சர் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 10 KB குறைவாக இருக்குது. சிக்னேச்சருக்கு மேலே பார்த்திங்கன்னா டவுன்லோட்னு சொல்லி ரெட் கலரில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் சைஸை வந்து ஈஸியாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்லோட் ஆகிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக டெட் எக்ஸாமுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.